அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, நான் உங்களுக்கு நேற்று உறவுகளை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா அப்பாவோட ஒரு குழந்தை வந்து எந்த மாதிரி உறவில் இருப்பதாக உணர்கிறார்களோ அதே மாதிரி தான் ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உறவுகளும் வந்து வந்து சேரும் அப்படின்னு சொன்னேன். இது எப்படி மேடம், நீங்கள் வந்து முக்கால்வாசி அரேஞ்ச்டு மேரேஜாக தானே இருக்குது நம்ம சமூகத்தில், அப்போ பெற்றோர்கள் தானே பார்த்து அமைத்து கொடுக்குறாங்க, அப்போ எங்கே வந்து இந்த ஆணுடைய பெண்ணுடைய வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோ பெண்ணோ சம்மதம் கொடுக்காம ஒரு இடத்த வந்து நம்ம முடிச்சிட முடியாது இல்லையா. அப்போது அவங்களுக்குள்ளே இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் பேசிக்கிறாங்க, இல்லை பார்க்கும்போதே சில அபிப்பிராயம் ஏற்படுத்திக்கிறாங்க, இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்துலேயுமே உளவியல் ஆராய்ச்சிப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆழ் மனதில் வந்து நம்ம தாயிடமோ தந்தையிடமோ நம்ம வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் இல்லை அபேண்டன்மெண்ட் அப்படின்ற ஒரு இது, இல்லாட்டினா ஒரு விதமான பொறாமை குணம், இதையெல்லாம் வந்து நம்ம பார்த்து இருந்தோமானால், அதனால் பாதிக்கப்பட்டு இருந்தோமானால், அப்போ வந்து நிச்சயமாக நம்ம வரவழைத்து கொள்ளக்கூடிய உறவுகளும் அதே போல கிட்டத்தட்ட இருப்பதாக தான் இருக்கும் அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது. இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நீங்கள் வந்து ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன்னா பல பேர் வந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக சொல்வது என்னன்னா, என் கணவருக்கு என் மேலே ரொம்ப பொறாமை மேடம், ரொம்ப சந்தேகப்படுறாரு, இல்லாட்டினா என் மனைவிக்கு என் மேலே ரொம்ப பொறாமை மேடம், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே அப்படி செக் பண்ணுவாங்க ஒரு சிபிசிஐடி மாதிரி அப்படின்னு பல பேர் இந்த கருத்துக்களை சொல்லுவாங்க. இப்போ இந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு குணாதிசயமே ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பல காரணங்கள் இருக்குங்க. யார் பொறாமைப்படுவாங்க அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு இன்அடிக்குவேட் ஃபீலிங், இயலாமை, பற்றாக்குறை உணர்வு இருக்கிறவங்க சிறு வயதிலே வந்து பல காரணங்களுக்காக அவங்களுக்கு இந்த ஒரு பற்றாக்குறை உணர்வு, ஒரு இன்அடிக்குவசி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காரணங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம், தன்னை பற்றியே தான் வந்து முழுமையான மனிதன் தானா, தான் ஆரோக்கியமான மனிதன் தானா அப்படிங்கிறதுல வந்து ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தான் ஒரு குறைபட்ட மனிதன் அப்படிங்கிற ஒரு உணர்வு தோன்றி, அந்த உணர்வு வந்து ரொம்ப தீர்க்கமாக அவங்க மனசில் பதிந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது தன்னை வந்து அவங்க ஒரு குறைபட்ட மனிதனாகவே பார்ப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு பெரிய வலியை தரும். சில பேர் வந்து அந்த வலியை கடந்து வராமல் தற்கொலை கூட பண்ணிக்குவாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு போகக்கூடாது, ஏன்னா உயிர்கள் எல்லாமே வந்து அடிப்படையில் வாழ பிறந்தவை, வாழணும்னு நினைப்பாங்க, வாழறதுக்கான முயற்சி எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ நம்ம இதையெல்லாம் அந்த வலியை தாண்டி நான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வந்து தற்செயலாக இந்த ஒரு மைண்ட் ட்ராப், அதாவது நான் ஒரு குறைபட்ட மனிதன், என்ன குறைனாக்கா இந்த மாதிரி ஒரு குறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிடுவாங்க. அதில் உதாரணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு இன்அடிக்குவேட், நான் வந்து என்னை யாருமே விரும்ப மாட்டாங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஏன்னா நான் வந்து குறைபட்ட மனிதன் அப்படின்னு ஒரு மைண்ட் ட்ராப் அவங்களுக்கு டெவலப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்னை எப்படியும் வந்து எல்லாம் ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வோடே அவங்க பழகும் பொழுது, இந்த பற்றாக்குறை உணர்வு என்ன ஆகும்னாக்கா, மற்றவர்களை வந்து ஏதாவது ஒரு விமர்சிக்க தோணினே இருக்கணும். அப்போ வந்து மற்றவங்க வந்து தனக்கு வந்து நம்பிக்கையாக இல்லை, அவங்க வந்து நம்ப தகுந்தவங்க இல்லை அப்படின்ற ஒரு பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூடோடே, ஒரு எதிர்மறை சிந்தனையோடையே அவங்க பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு எதிர்மறை சிந்தனையோடையே அவங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ள இந்த பேசிக்காக ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறதே வந்து டெவலப் ஆகாது. இந்த ஆட்டிடியூட் போயிட்டு போயிட்டு என்ன ஆகும்னா, அவங்க கூட பழகிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி, இவங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதுவே நடக்க வச்சுருவாங்க. இவங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, தன்னை வந்து புறக்கணிக்கக்கூடாதுன்னு பயந்து தான் இவ்வளோ பண்ணுவாங்க. பொசசிவாக வச்சுக்கணும், இவங்களை வந்து நம்ம ஓனர்ஷிப் கையை விட்டு விட்டுறக்கூடாது, ஏன்னா விட்டாக்கா அவங்க யார் கூட ஓடிடுவாங்க அப்படிங்கிற ஃபீலிங்கோடையே என்ன பண்ணுவாங்க, இவங்களை போட்டு எல்லா ப்ரெஷரும் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க இருக்க என்ன ஆகும், இவங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதே நம்பிக்கை துரோகமோ இல்லை அதே விதமான ஒரு புறக்கணிப்போ அந்த பார்ட்னர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப வசதியாக உட்காந்துட்டு, இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன்னா எனக்கு இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பழியை போட்டுருவாங்க. ஸோ இந்த பழியை போட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, இவங்க ஏன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னா என் மேலே ஏதோ குறை இருக்குது அப்படின்னு திருப்பி இவங்க உள் மனசு சொல்லும். ஸோ இப்போ திருப்பி திருப்பி என்ன ஆகும்னா, இவங்க தான் குறைப்பட்ட மனிதன்றதும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும் அவங்களுக்கு. அதே நேரத்தில் நான் சரியில்லை உலகமும் சரியில்லைன்ற ஒரு ஃபிலாசபியும் அவங்களுக்குள்ளே வளர்ந்துட்டே வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிக்கலாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் ரொம்ப ஒரு எளிதான ஒரு பிரின்சிபல், ஆனால் உண்மையான ஒரு பிரின்சிபல்ங்க. இப்போ இந்த மாதிரியான ட்ராப், ஒரு வலையில் தான் பல பேர் சிக்கிக்கிட்டு, இந்த பொறாமைன்ற குணத்தில் இருக்கிறவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த வலையில் தான் சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சில பேருக்கு தெரியும் தான் பொறாமைப்படுறோன்ட்டு,
ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது. ஏன்னா பொறாமை என்ற குணம் வந்து ஆக்கப்பூர்வமாகவும் உபயோகப்படுத்தலாம், அழிவு பூர்வமாகவும் உபயோகப்படுத்தலாம். எந்த உணர்வுமே வந்து கெடுதலான உணர்வுகள் கிடையாது. ஸோ எப்படி ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சட்டுன்னு ஒருத்தரை பார்த்து பொறாமப்படும் பொழுதே உடனே நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, நாம் எங்கேயோ காயப்பட்டோம், நாம் எங்கேயோ தனிமையாக உணர்த்தப்பட்டோம், நம்ம எங்கேயோ ஒரு பெரிய வலியை வந்து நம்ம உணர்ந்தோம். அதனால தான் இன்னைக்கு வந்து நம்மளை விட ஒருத்தங்க சௌகரியமாக இருக்கும்போதோ, இல்லை நம்மளை விட அழகாக இருக்கும் பொழுதோ, நம்மளை விட நல்லா படிக்கும் போதோ நமக்கு வந்து இந்த பொறாமை உணர்வு வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது தான் அந்த பொறாமையே வரும். அந்த கம்பேரிசன் எங்கேயோ கடந்த காலத்தில் செய்யப்பட்டிருக்கு, அதனால் ஏற்பட்ட வலி, அதனால் ஏற்பட்ட அவமானம், அதனால் ஏற்பட்ட ஒரு காயத்தோட விளைவு தான் இன்னைக்கு நம்ம இப்படி பொறாமப்படுறது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து, சரி அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் இப்போ இதை மாதிரி என்னால் வர முடியுமா, இதை மாதிரி வர்றதுக்கு நான் விரும்புகிறேன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா உங்கள் மனசு ஆமாம்னு சொல்லும். அதனால தானே எனக்கு பொறாமை வருது, அவன்லாம் சம்பாதிக்கிறானே என்னால் சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா, சரி அப்போ அது மாதிரி சம்பாதிப்பது அவன் எப்படி சம்பாதிச்சான், அப்போ அது மாதிரி நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு போட்டு நம்ம எழுத வேண்டியது தான். அடுத்தது முடியாது, அவனுக்கு இதெல்லாம் இருக்குது, அவன் வந்து அப்போ உன் கூட வந்து 10 மார்க் தான் வாங்கிட்டு இருந்தான், நீ ஃபெயில் ஆனா அவனும் ஃபெயில் ஆனா, ஆனால் அவன் என்ன பண்ணான், ஹைஸ்கூல் முடித்தவொடனே எங்கேயோ போய் ஒரு டிப்ளமா படிச்சுட்டு சில இதெல்லாம் கற்றுக்கிட்டானே, நீ கற்றுக்கிட்டியா அப்படின்னு உங்கள் மனசு கேட்கும். சரி அப்போ இப்போ நான் அதை கற்றுக்க முடியுமா, இல்லை இப்போ முடியாது உனக்கு தான் காசே இல்லையே, சரி அந்த காசை வரவழைக்க முடியுமா, இதோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேள்விகள் கேட்க கேட்க ஹவ் வை ஹவ் வைன்னு கேட்க 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 என்ன ஆகும், பல வழிகள் பிறக்கும். ஸோ இதை வைத்து தான் நம்ம முன்னேறணும். முன்னேறினவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சிம்பிள் ஃபார்முலா. என்னோட வாழ்க்கையிலேயே நான் வந்து இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு டிவி நிகழ்ச்சியில் என் கூட சைக்காலஜி பயின்ற ஒரு எனக்கு மிகவும் பிடித்த என்னுடைய சீனியர் ஃப்ரெண்டு, அவங்க வந்து அப்போ ரொம்ப பிரபலமான ஒரு மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது என்னுடைய குழந்தையை வளர்க்கும் போது பல கருத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அவங்கள பார்த்து நினைப்பேன், சே நம்ம வந்து பரபரன்னு ஓடிட்டே இருக்கோம், என்னவோ ஹெச்ஆர் ஹெட்டு அது இதுன்னு சொல்கிறோம், பட் பல விஷயங்களை நம்ம சைக்காலஜி படித்தோம், எதையுமே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நேரம் இல்லையே, நம்ம இதை மாதிரி உட்காந்து நாமளும் சிந்திக்கணும், இந்த மாதிரிலாம் செய்யணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்லாம் நான் மனசில் வந்து போட்டு யோசித்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஒரு காலகட்டத்தில் முழு நேர வேலையை நான் ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு அப்ரண்டைஸாக சேர்ந்து சைக்காலஜியை வந்து பயின்று அதில் சர்டிஃபிகேஷன் வாங்கி அவங்க என்ன மாதிரியெல்லாம் முயற்சி பண்ணி முன்னுக்கு வந்தாங்கன்றதெல்லாம் வந்து என்னால் செய்ய முடியுமான்லாம் பார்த்து இவ்வளோதான் நான் பண்ணேன், எனக்கும் வந்து இன்றைக்கி ஒரு வெற்றி கிடைச்சிது. அதனால் எல்லாருமே வெற்றி அடையலாங்க. இன்றைக்கி சைக்காலஜி பேசணும், படிக்கணும், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே படிக்கலாம், எல்லாருமே செய்யலாம், எல்லாருமே தான் வெற்றி அடையட்டுமே, நாட்டில் என்ன நஷ்டம் ஆகிட போகுது, நம்ம அது கூட ஒரு மாயை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா மற்றவெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டான்னா நமக்கு என்னவோ லாஸ் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம், கிடையவே கிடையாது. அத்தனை பேருமே வெற்றியாளர்களாக ஆனால் கூட இந்த உலகத்தில் யாருக்கும் நஷ்டம் கிடையாது. நேயர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.